பாரதிய ஜனதா கட்சி எந்த முடிவும் தானாகவே எடுக்கவே முடியாது. அது ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு தீவிர இந்துத்துவ இயக்கத்தினுடைய, ஒரு பாசிச இயக்கத்தினுடைய அரசியல் பிரிவு. இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு ஆபத்து வருகிற போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் குரல் கொடுத்திருக்கிறது. அவசர காலம் அறிவிக்கப்பட்ட பொழுது அந்த அவசர காலத்தை எதிர்த்து நின்ற ஒரு கட்சி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும். திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக விமர்சித்து நான் மணப்பாறையிலே உரையாற்றியிருக்கிறேன். அவசர காலம் அறிவிக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது என்று முடிவு வந்தவுடனேயே ஒரு வாரம் கழித்து நான் குளித்தலையிலே பேச வேண்டிய கூட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை முழுமையாக ஆதரித்து பேசியிருக்கிறேன். ஒரு நாடு ஒரு தேர்தல் தப்பு கிடையாது. ஆனால் அரசியல் சட்டம் 356 நீக்கத்துக்கு அவங்க தயாரான்னு கேட்டால் தயாரே கிடையாது. ஒரு முறை உங்களுக்கு திருப்பி அனுப்புவதற்கு அதிகாரம் இருக்கக்கூடியதை மக்கள் மனது புண்படக்கூடிய முறையில் செய்யக்கூடிய ஒரு கவர்னர் இங்கே இருக்கிறார். அப்போ ஜனாதிபதி எடுக்க வேண்டிய அந்த முடிவை கவர்னர் என்று தடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ சட்டமன்றத்துக்கு என்ன மரியாதை? சட்டமன்றம் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த மந்திரி சபைக்கு என்ன மரியாதை? கல்விக்கு 38,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த பட்ஜெட்டில். பெண்களுக்கு 1,000 ரூபாய் தவறில்லாமல் அரசு பள்ளியிலே படித்தால் அவர்களுக்கு மேல்கல்விக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுத்துறை லாபகரமாக இயங்க வேண்டும் என்பதிலே எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பாக லாபகரமாக இயங்க வேண்டும். போக்குவரத்து கழகங்கள் லாபகரமாக இயங்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமையகம் உண்டு. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு டெல்லியிலே தலைமையகம் உண்டு. காங்கிரஸ் கட்சிக்கு டெல்லியிலே தலைமையகம் உண்டு. அதிமுகவுக்கும் தலைமையகம் உண்டு. இதெல்லாம் அரசியல் கட்சிகள். பாரதிய ஜனதா கட்சி அப்படிப்பட்ட கட்சி அல்ல. பாரதிய ஜனதா கட்சி எந்த முடிவும் தானாகவே எடுக்கவே முடியாது. அது ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு தீவிர இந்துத்துவ இயக்கத்தினுடைய, ஒரு பாசிச இயக்கத்தினுடைய அரசியல் பிரிவு. ஆர்எஸ்எஸ்க்கு ஏராளமான அமைப்புகள் இருக்கிறது. ஒரு 70 அமைப்புகள் இருக்கிறது. அந்த அமைப்பினுடைய அரசியல் பிரிவு தான் பாரதிய ஜனதா கட்சி. அது இந்த நாட்டை ஒரு இந்துத்துவாவாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறது. இந்துத்துவா என்று சொல்கிற பொழுது இந்து மதம் அல்ல, அது ஒரு அரசியல் கோஷம். மாண்புமிகு பிசி அவர்களும் நானும் பல முறை பேசும்பொழுது சொல்வோம், ஒரு இந்துத்துவா என்பதை அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று உலக சூழ்நிலை மாறி இருக்கிறது. இந்த மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக தமிழ், தமிழ் மொழி, இனம் என்கிற முறையில் நிற்பது என்பது, அதற்கு ஒரு வலு சேர்த்தக்கூடிய முறையில் இருப்பது என்பது இன்று நாட்டுக்கு வெளிச்சத்தை தரப்போகிறது. அதே சந்தேகமே கிடையாது. இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு ஆபத்து வருகிற போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் குரல் கொடுத்திருக்கிறது. அவசர காலம் அறிவிக்கப்பட்ட பொழுது அந்த அவசர காலத்தை எதிர்த்து நின்ற ஒரு கட்சி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும். சந்தேகமே வேண்டியதில்லை, திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கலேன்னு சொல்லியிருந்தாலே பெரிய அளவுக்கு பாதிப்பு இந்திய ஜனநாயகத்துக்கு அப்பொழுதே ஏற்பட்டிருக்கும். டாக்டர் கலைஞர் அவர்கள், அன்றைய முதலமைச்சர், பதவி போனாலும் பரவாயில்லை, நாட்டினுடைய ஜனநாயகம்தான் முக்கியம் என்று சொல்கிற பொழுது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அவசர காலம் அறிவிப்பதற்கு 2 நாளைக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக விமர்சித்து நான் மணப்பாறையிலே உரையாற்றியிருக்கிறேன். அவசர காலம் அறிவிக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது என்று முடிவு வந்தவுடனேயே ஒரு வாரம் கழித்து நான் குளித்தலையிலே பேச வேண்டிய கூட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை முழுமையாக ஆதரித்து பேசியிருக்கிறேன். சில நிமிடங்களிலே அரசியல் சூழ்நிலைகள் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிற பொழுது அந்த மாறுதலுக்கேற்ப நாட்டை பாதுகாப்பதற்காக தேசத்தை உருவாக்கிய கட்சிகள், காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்ட் இயக்கமோ, இந்த இயக்கங்கள் செய்த தியாகங்கள் இந்த நாட்டிலே
எந்த மூலை எடுத்தாலும் மற்ற கட்சிகள் செய்யவே இல்லை. இன்று ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கிறது, அது இந்திய நாட்டுடைய அரசியல் சட்டம் இதே முறையில் இருக்குமா இருக்காதா. அரசியல் சட்டம் மிக கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாடு ஒரு தேர்தல் தப்பு கிடையாது, ஆனால் அரசியல் சட்டம் 356 நீக்கத்துக்கு அவங்க தயாரான்னு கேட்டால் தயாரே கிடையாது. கவர்னருக்கு கூடுதலான அதிகாரம் வந்து கொண்டே இருக்கிறது. கவர்னர் இப்பொழுது அரசியல் பேசுகிறார், சட்டமன்றம் நிறைவேற்றக்கூடிய தீர்மானத்தை மறுக்கிறார், ஒரு வேலை அனுப்ப வேண்டிய வேலை. உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து ஏதாவது இருந்ததுன்னா நீட் எனக்கு தேவையில்லை என்று நினைச்சா எழுதலாம், அதையும் சேர்த்தே அவர். ஒரு முறை உங்களுக்கு திருப்பி அனுப்புவதற்கு அதிகாரம் இருக்கக்கூடியதை மக்கள் மனது புண்படக்கூடிய முறையில் செய்யக்கூடிய ஒரு கவர்னர் இங்கே இருக்கிறார். நான் கவர்னருடைய அதிகாரத்தை குறை சொல்லலை, அதுக்கு அது ஒரு முறை அனுப்புறதுக்கு இருக்குது. அது ஒரே நாளில் அனுப்பலாம், ரெண்டு நாளில் அனுப்பலாம். மக்களுக்கு ஒரு உணர்வு இருக்கிறதா இல்லையா, அதை முடிவெடுக்கட்டுமே. இந்திய அரசியல் சட்டத்தின்படி ஜனாதிபதி முடிவெடுக்கட்டும். அப்போ ஜனாதிபதி எடுக்க வேண்டிய அந்த முடிவை கவர்னர் இன்று தடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ சட்டமன்றத்துக்கு என்ன மரியாதை? சட்டமன்றம் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த மந்திரி சபைக்கு என்ன மரியாதை? இதற்கு வாக்களித்திருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மரியாதை? அப்போ காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி இல்லாத மாநிலங்கள் இன்று ஒன்று சேர வேண்டிய காலம் வந்திருக்கிறது. வருகிற 6ஆம் தேதியிலிருந்து எங்களுடைய அகில இந்திய மாநாடு கேரளத்தில் நடக்கிறது, கண்ணனூரிலே. அங்கே நடக்கக்கூடிய ஒரு கருத்தரங்கு நிகழ்ச்சிக்கு தமிழக முதல்வர் மாண்புமிகு நம்முடைய மனித திருநாள் நம்முடைய இன்றைய முனிவர் ஸ்டாலின் அவர்கள், தளபதி அவர்கள் அதில் கலந்து கொள்வதற்கு நாங்கள் அழைத்திருக்கிறோம். காங்கிரஸ் தலைவர் சசி தரூரும் வருகிறார். இன்று மக்கள் முதல் ஒரு கருத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த கருத்தை, முக்கியமான கருத்து, தேச ஒற்றுமையை பாதுகாப்பது எப்படி, இந்த நாட்டுடைய அரசியல் சட்டத்தை பாதுகாப்பது எப்படி. இந்த அரசியல் சட்டம் போய்விட்டது என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் போய்விட்டது என்று அர்த்தம். மதச்சார்பின்மை என்று சொல்லக்கூடியது என்பது ஏதோ வெளிநாட்டினுடைய பொருள் அல்ல. இந்த நாட்டுடைய சுதந்திர போராட்டத்திற்கு அனைத்து பகுதி மக்களும் போராடியிருக்கிறார்கள். இந்துக்கள் போராடியிருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் போராடியிருக்கிறார்கள், ஜைனர்கள் போராடியிருக்கிறார்கள், சீக்கியர்கள் போராடியிருக்கிறார்கள், எல்லா கட்சி சார்ந்தவர்களும் தூக்கு மேடை ஏறி இருக்கிறார்கள். அலி சகோதரர்கள் முஸ்லீம் லீக் சார்பாக தூக்கு மேடை ஏறி இருக்கிறார்கள், பகத்சிங் தூக்கு மேடை ஏறி இருக்கிறார், செக்கெழுத்து செம்மல் தமிழகத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய தமிழன் செக்கெழுத்திருக்கிறார். அது எல்லாரும் சேர்ந்து போராடுகிற பொழுது உருவாகக்கூடிய உணர்வு தான் மதச்சார்பற்ற உணர்வு. ஒரு இயற்கையாக செயற்கையாக ஏற்பட்ட உணர்வு அல்ல அது. இது மேல்நாட்டினுடைய கருத்தும் அல்ல. ஆகவே இந்த நாட்டிலே இந்த மதச்சார்பின்மையை எப்படி பாதுகாப்பது? இந்த மதச்சார்பின்மையை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் நாடு சுடுகாடாகிவிடும். ஆகவே இன்று வரக்கூடிய இந்த RSS என்ற இயக்கம் மிக கடுமையான முறையில் அதனுடைய பணியை தமிழகத்திலே துவங்கி இருக்கிறது என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். நாம் வலுவாக இருக்கிறோம். நாம் வலுவாக இருப்பதற்கே கூட காரணமே மொழி கூட ஒரு காரணம். தமிழும் வைணவமும், தமிழும் சைவமும், தமிழும் இஸ்லாமும், தமிழும் பௌத்தமும், எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் தமிழின் மீது அக்கறை கொண்ட மதமாக இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இங்கே ஒற்றுமை என்பதே வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒற்றுமையை மேலும் மேலும் பலப்படுத்துவதுதான் தமிழ்நாட்டிலே வந்திருக்கக்கூடிய இந்த வரவு செலவு கணக்கு பட்ஜெட். நான் என்ன நினைத்தேன் என்று கேட்டால், அதிகமாக பேச வேண்டியவர் நம்முடைய முன்னாள் நிதி அமைச்சர். அவர் 9 பட்ஜெட் போட்டிருக்கார்.
ஒன்பது பட்ஜெட்டு 100 கோடி மக்களுக்கானது, 100 கோடியிலிருந்து 130 கோடி மக்களுக்கான பட்ஜெட் போட்டவர். அவரை உலக வங்கிக்கு தெரியும், ஐஎம்எஃப்க்கு தெரியும், ஐக்கிய நாட்டு சபைக்கு தெரியும், ரிசர்வ் வங்கியை எப்படி செயல்படுத்த வைக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியாவிலேயே வளர்ந்த இரண்டாவது மாநிலம்தான் தமிழகம். இதற்கு சரித்திர ரீதியான காரணங்கள் பலது உண்டு. அது காமராஜர் காலத்திலிருந்தும் சொல்லலாம், வெள்ளைக்காரன் காலத்திலிருந்தும் சொல்லலாம். ஆனால் இந்த வளர்ச்சி ஒரு ஆக்கப்பூர்வமான வளர்ச்சியாக மாறுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பெரிய பங்கு இருந்திருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கல்விக்கு 38,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த பட்ஜெட்டில். பெண்களுக்கு 1,000 ரூபாய் தவறில்லாமல் அரசு பள்ளியிலே படித்தால் அவர்களுக்கு மேல்கல்விக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இளைஞர்களுக்கு விளையாட்டுக்காக வட சென்னையிலே மிக பெருமளவுக்கு உள்ளரங்கிலே விளையாட்டும் வெளியரங்கில் விளையாட்டுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு வலுவான எதிர்கால சந்ததியரை கவரக்கூடிய வளர்க்கக்கூடிய ஒரு வரவு செலவு கணக்கு இது. ஒரு சாதாரணமானது அல்ல. நான் பலமுறை படித்து பார்த்தேன், 2-3 முறை படித்து பார்த்தேன். தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பலம் என்னவென்று கேட்டால், தமிழகத்தினுடைய பொருளாதாரம் என்பது அதில் ஒரு 55% சேவை பிரிவிலே இருக்கிறது. சேவை பிரிவு 55%. நம்முடைய பொருளாதாரம், தமிழ்நாட்டு பொருளாதாரம் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய உண்மை. அந்த மிகப்பெரிய உண்மைக்கு எது வலு சேர்க்கிறது என்று கேட்டால், சேவை பிரிவு 55%, உற்பத்தி துறை என்பது 34%, விவசாயம் 11%, தனியார் முதலீடு 29.9%, அந்நிய முதலீடு தமிழ்நாட்டிலே 14.9%. அரசு முதலீடு என்பது, பொதுத்துறை என்பது, அது மத்திய பொதுத்துறையும் இருக்கலாம் மாநில பொதுத்துறையும் இணைந்து 52%. என்னுடைய கருத்து, இது பாதுகாக்கப்பட வேண்டும். இது எந்த விதத்திலும் குலைக்காமல் வளரலாம். சேவை பிரிவு வளரலாம், உற்பத்துறையிலே தனியாருடைய முதலீடுகள் வரலாம். ஆனால் பொதுத்துறை என்பது பாதுகாப்பது என்பது நமக்கு மிக முக்கியமானது. ஏன் பொதுத்துறை பாதுகாக்கப்பட வேண்டும்? பொதுத்துறை லாபகரமாக இயங்க வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பாக லாபகரமாக இயங்க வேண்டும். போக்குவரத்து கழகங்கள் லாபகரமாக இயங்க வேண்டும். அதேபோல் எல்லாமே லாபகரமாக இயங்குவதற்கான வழி செய்ய வேண்டும். கேரளத்தில் இருக்கக்கூடிய இடது முன்னணி, எங்களுடைய முதலமைச்சர் அதைத்தான் கட்சி கூட்டத்திலேயே சொல்லியிருக்கிறார். பொதுத்துறைகள் பாதுகாக்கப்படும், பொதுத்துறை இயக்கப்படும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலைஞர் அவர்கள் முதலமைச்சரான பிறகுதான் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தனியார் போக்குவரத்து கழகங்கள் அரசுடன் ஆக்கப்பட்டது. மறந்துவிடாதீர்கள். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ராமனன் ராமனோ அல்லது டிவிஎஸ்ஓ அல்லது ஆனைமலை டிரான்ஸ்போர்ட்டோ, இன்னும் ஏராளமான தனியார் போக்குவரத்து கழகங்கள் அரசுடைமையாக்கப்பட்டதனுடைய விளைவு, நகரங்கள் கிராமப்புறத்துடன் இணைப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு முன்னால் லாபகரமாக இயங்கக்கூடிய இடத்துக்கு மட்டும்தான் அந்த போக்குவரத்து கழகங்கள் போகும். பாமர மனிதன் வாழக்கூடியவன், மிக மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் வாழக்கூடியவர்கள் கிராமப்புறத்திலிருந்து நகரப்புறத்துக்கு வருவதற்கும் அவர்கள் கல்வி கற்பதற்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கலைஞர் ஆட்சி ஏற்படுத்தியது என்பதை நான் மறந்துவிட வேண்டிய அவசியம் இல்லை. இது மீண்டும் தனியார் மயமாகும் என்று சொன்னால், தனியார்கள் லாபத்துக்காக மட்டும்தான் வேலை செய்வார்கள். இன்று விவசாய பட்ஜெட் போடப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு 43 ஐட்டங்கள் இருக்கிறது.
நான் நேரம் கருதி அவைக்குள்ளெல்லாம் போக விரும்பவில்லை. ஆனால் விவசாயத்தினுடைய உற்பத்தி திறன் வளர வேண்டும் என்று சொன்னால் அந்த பட்ஜெட்டிலே இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் ஏற்புடையது என்று நான் கருதுகிறேன். அது அமுல்படுத்தப்பட வேண்டும். அது அமுல்படுத்துகிற பொழுது புதிய நிலங்களை விரிவாக்குவதற்கான ஆலோசனைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது தமிழகத்தை செழித்து வைக்கும். அது பல்வேறு விதமான உதவிகளை செய்யும். இதிலிருந்து வந்ததுதான் கல்வியே. நண்பர்களே, கல்வியை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்தியாவிலேயே கல்வி வந்து மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் ஒர் 7% அண்டை மாநிலத்தை விட அதிகமாக இருக்கிறது. எல்லாமே ரொம்ப ரொம்ப பேக்வேர்ட் கம்யூனிட்டி என்று சொல்லக்கூடியவர்கள் தான் வந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பிளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள் என்பது 46% தான். நமக்கே அதிசயமா இருக்கு இந்த புள்ளிவரத்தை பார்க்கச்சே. பெண்கள் தான் அதிகம். பெண்கள் கல்வி என்பதுதான் தமிழகத்திலே அதிகம். அது கிட்டத்தட்ட 53.4% பெண்கள் தமிழகத்திலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மேலும் மேலும் வளர்வதற்காக ஒரு 38,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். பெண்கள் தவறில்லாமல் படித்தால் அரசு கல்லூரியிலே 1,000 ரூபாய் அவர்களுக்கு கிடைக்கும். மேல் படிப்புக்கு என்ன விதமான சலுகைகள் இருந்தாலும் இந்த 1,000 ரூபாய் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இந்த பட்ஜெட் எதை நோக்கி செல்கிறது? இந்த வரவு செலவு கணக்கு எதை நோக்கி செல்கிறது? டெல்லியில் ஒரு பட்ஜெட் போட்டாங்க. என்ன வரவுக்கும் செலவுக்கும் வித்தியாசம் தெரியுங்களா? 15 டிரில்லியன். 1 டிரில்லியன்ங்கிறது 1,00,000 கோடி. அதாவது வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவுன்னா செலவுக்கும் வரவுக்கும் இடைவெளி 15 டிரில்லியன்னா 15,00,000 கோடிக்கு மேலே இருக்குது. இதை வச்சுக்கிட்டு தான் மத்திய சர்க்கார் அடுத்த 25 வருஷத்துக்கான பெரிய பெரிய ரோடு போடுறது எல்லாத்தையுமே அறிவிச்சிட்டாங்க. கடன் வாங்கணும்னு போனாங்க, எங்க கடன் கொடுப்பான், எவன் கொடுப்பான்? 15,00,000 கோடி, அது 16,00,000 கோடி ஆக போகுது அடுத்த வருஷம். சந்தைக்கு வந்தால் ரிசர்வ் பேங்க் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஏற்கனவே ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லிச்சே, தவறு செய்ததுனால அவர் வெளியில் நினச்சிட்டாங்க. அவர் யார் புத்தி சொல்கிறாங்களோ அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. அப்படி வெளில போனவர் தான் ரகுராமராஜன் எல்லாமே. இப்போ இவ்வளோ பெரிய கடனை வைத்துக்கொண்டு, வரவு செலவுக்கிடையே இடைவெளியை வைத்துக்கொண்டு இந்த நாட்டில் நாங்கள் வளரப்போகிறோம் என்று சொல்கிற பொழுது இடைவெளியை குறைக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக, கடன் இல்லை கடனை குறைக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக தமிழக பட்ஜெட் மாண்புமிகு தளபதி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசு செய்திருக்கிறது என்று சொல்கிற பொழுது எதை விற்கவில்லை? விமானத்தை விற்கவில்லை, ரயில்வே ஸ்டேஷனை விற்கவில்லை, ரயில் போக்குவரத்துகளை விற்கவில்லை. விட்டா அம்மா அப்பாவையும் வித்துருவானுங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுத்துறை பாதுகாக்கப்படுகிறது, நிலம் பாதுகாக்கப்படுகிறது. இது பாதுகாக்கப்பட வேண்டும். மொழி எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு தமிழகமும் முக்கியம், இந்த பட்ஜெட்டும் முக்கியம். உங்களுடைய தலைவர், கழக தலைவர் நீடூர் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி மரியாதைக்குரிய நம்முடைய நிதி முன்னாள் நிதியமைச்சர் அவருடைய பேச்சை நீங்களும் கேட்க வேண்டும், நானும் கேட்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு அளித்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, மீண்டும் ஒரு முறை நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.